வித்யா, நீ கொஞ்சம் வெளியில இருமா. என்னாச்சு? இருமா சொல்ற. டாக்டர், என்னாச்சு? உன் தங்கச்சி கன்சீவா இருக்காமா? என்னடியாச்சு உனக்கு? என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலக்கா. இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா அவ அசோக் நடப்புல அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தானா, கூடிய சீக்கிரம் அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஏய், என்னடி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அம்மா, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். அவ மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருக்கும், அவ எப்படி எல்லாம் நொறுங்கி போயிருப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவளோட கஷ்டத்தை யாருக்கிட்டே காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அவளுக்கு கஷ்டம் தானம்மா? நீ சொல்றதும் கரெக்டா தாண்டி இருக்கு. என்ன சொல்ல போற? அசோக் இன்னும் அவன் மனசுல இருக்கும் போது எப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துப்பா? அதானே இங்க பாரு, அசோக் அவளுக்கு கிடைக்க மாட்டாங்கிறது அவளுக்கே தெளிவா தெரிஞ்சது உண்மைன்னா அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா அசோக்கை விட அவன் மனசுல உனக்கு இருக்கிற இடம் ரொம்ப பெருசுமா. பாவி, அப்படி என்னையா பாவம் பண்ண உனக்கு? மனசெலவுல உங்களுக்கு ஒண்ணது பத்தாதுன்னு இன்னைக்கு நேரடியாவே அடிச்சுக்கொள்ள முடிவு பண்ணிட்டியா? சாரி சாரி சாரி, தெரியாம நடந்துருச்சு, ஆட்டோ குறுக்க வந்தது, அதனாலதான். சாரி, மன்னிச்சிருமா, சாரி, பிளீஸ். ஒரு அடி எடுத்து வச்ச கொன்றவனு. டிரைவர், அது சார் வண்டி தானே? ஆமாமா, ஃபாலோ பண்ண. சரிங்க. நீங்க டாக்டர் இங்க இருங்க மேடம், டாக்டர் கூட்டிட்டு வாசுக்கு என்னடியாச்சு அம்மாக்கு? இந்த ஆள் தான் வண்டி அம்மா மேல ஏத்திட்டான்.
இந்த கார்ல வந்தவர் எப்படி போனாரு? ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ் நினைக்கிறேன், மேலதான் கூட்டிட்டு போயிருக்காங்க. தேங்க்ஸ்.